ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். கீர்த்தி செல்லக்குட்டி சும்மா கும்முன்னு நிற்கிதே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. என்னங்க மேங்கோ தெரியலை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, அதுக்காகவே நம்ம செல்லக்குட்டி சைடு வியூவில் என்னோடய மேங்கோ சைஸை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக போஸ் கொடுத்து நிற்கிது செல்லம். அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம மாளவிகா மோகனன். இவங்கள மேங்கோ மோகனன்னே ரசிகர்கள் செல்லமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த போஸில் வேஷ்டி கட்டி அப்படியே முண்டா பண்ணியனை முரட்டத்தனமாக போட்டு மேங்கோவை காட்டலைங்க. குளிப்பணி இடத்த சும்மா கும்முன்னு காட்டி நிற்கிது நம்ம செல்லக்குட்டி. பாருங்கள், இதுக்கு பேர் தான் கயிறை கட்டி மலையை இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னே தோணுது நண்பர்களே. இந்த போஸை பார்க்கும்போது அதுவும் அந்த டார்க்கான அக்கள் இருக்கே, பார்க்குறக்கே செம்ம கிக்காக இருக்குது. சுந்தர்சி படம்னாலே வர்ற ஹீரோயின் எல்லாமே சும்மா கில்மாவாக வந்து போஸ் கொடுத்து ரசிகர்களை கரங்கடிப்பாங்க. அப்படி தான் நம்ம அம்ரிதா செல்லவும் சும்மா செம்ம சூப்பராக போஸ் கொடுத்துருக்கு. அப்படியே பிதுங்குற தொப்பையும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உளுந்த உடையில் ஓட்டப்பட்ட மாதிரி அந்த தொப்பலும் ரசிகர்களை சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்குங்க. ஆமாங்க, இந்த பாட்டில் நம்ம செல்லம் ஆடும்போது ரசிகர்கள் எல்லாரும் அவங்களோட அந்த இடுப்பையும் அந்த கும்தலை கடிக்குமாவும் இருக்குது அந்த தொப்பலையும் தான் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுவும் செல்லக்குட்டி இப்படி கையை தூக்கி அக்கிலெல்லாம் கட்டும் போது எப்பா வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறக்கே சும்மா செம்மையாக அடடா அல்வா துண்டு இடுப்பு அப்படின்னு சரத்குமார் ஒரு படத்தில் பாடுவார். அந்த அல்வா துண்டு இடுப்பு வேறங்கே இல்லைங்க, இங்கே தான் இருக்குது நம்ம பிரியங்கா மோகன்கிட்ட, நல்லா பாருங்கள். அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம டஸ்கி பியூட்டி ஐஸ்வர்யா ராஜேஷ் செல்லக்குட்டி. அப்படியே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இடுப்பை மட்டும் காட்டி என்னால் கிக்கு ஏற்ற முடியும் அப்படின்னு ரசிகர்களை கிறங்கடிச்சிருக்கு இந்த செல்லமும். அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம நிவேதா பத்ராஜ். எப்போவும் முன்னலக முரட்டத்தை நம்ம காட்டுற நம்ம செல்லக்குட்டி இப்போ அப்படியே நாக்கை வெளியில் நீட்டி நல்ல பம்பு மாதிரிலையா நாக்கை நீட்டுறா அப்படின்னு சொல்லி ரசிகர்களை சொல்ல வச்சுருக்காங்க. நம்ம யாசியா செல்லக்குட்டி எப்போ பார்த்தாலும் முரட்டத்தனமாக தன்னோட முன்னலகை காட்டி இது பப்பாளியா இல்லை மாம்பழமானு ரசிகர்கள் கிறங்கடிக்கிறது பார்த்தாதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பிகினி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் சைடில் திரும்பி நின்று இது பெரிய தர்பூசணி மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்களை சொல்ல வச்சுருக்காங்க. அடுத்து ஐஸ்வர்யா செல்லக்குட்டி. ஐஸ்வர்யா மேனன் சும்மாவே இருக்கிறது கிடையாதுங்க. இந்த மாதிரி அப்பப்போ கிளிகிழப்பு ஏற்படுத்துகிற மாதிரி சில போஸை கொடுத்துட்றது, உள்ளே போடுறத வெளியே போட்டு போஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி ஒய்யாரமாக போஸ் கொடுத்துருக்கு செல்லக்குட்டி. நீங்களே பாருங்கள், அப்படியே உள்ளாடை மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வெளியில் போட்டு ரசிகர்களுக்கு அப்படியே தன்னோட ரெண்டு பால் பணியாரத்தையும் காட்டி உசுப்பேற்றி விட்டுருக்கு. அதுவும் கையை தூக்கி அக்கலை காமிச்சோன்னா அத்தனை பேர் ஃப்ளாட்டுங்க. என்னடா இது, இந்த மாதிரி காட்டினா இருக்க சூடு தாங்காது போலயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம ரோஷினி. கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்னு சொன்னால் தான் இவங்கள எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கண்ணம்மாவே இப்படி கவர்ச்சியில் இறங்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவே கிறங்கி போயிருக்காங்க. ஆமாங்க, நம்ம கண்ணம்மா முதல் முறையாக தன்னோட தொப்புள் தெரிகிற மாதிரி சும்மா சூப்பராக போஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தொப்புள் மட்டுமா தெரியுது, நல்லா மேங்கவும் தெரியுது பாருங்கள். அடுத்து கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம நயன் செல்லக்குட்டி ரொம்பவே வாயை பெருசாக கி சிரித்து ஒரு போஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தும் கிக்காகுது. என்ன பாப்பா கேமராவை பார்த்து ஒரு சைஸாக லுக்கு விடுது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, இவங்க லுக்கு விட்டால் என்ன, சைடில் அரக்ரவுண்டு அக்கில் தெரியுது பாருங்கள். அடுத்து செல்லக்குட்டி பீச்சுக்கு போனோடனே நம்ம பசங்க குதூகலம் ஆயிடுவாங்க. ஏன்னா பிகினியில் ஃபோட்டோ வெளியிட்டு கிறங்கடிக்கிறது நம்ம செல்லத்தோட ஹாபின்னே சொல்லலாம். அடுத்து பெரும்பாலும் டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டு வெயிட்டாக முன்னலகை எட்டி பார்க்குற மாதிரி தான் நம்ம செல்லக்குட்டி போஸ் கொடுக்குது. பாருங்கள் நல்லா. நம்ம விஜய் மகேஸ்வரி ரீசெண்டாக வெளியிட்டிருந்த ஃபோட்டோவை பார்த்த ரசிகர்கள் முரட்டு கட்டை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்லி விட்ருக்காங்க. அப்படி என்னப்பா ஃபோட்டோ வெளியிட்ருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தா சும்மா இல்லைங்க, நம்ம செல்லக்குட்டி சும்மா பீச்சுக்கில் நின்று ஃபோட்டோ வெளியிட்ருக்கேன். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தன்னோட முன்னலகு எடுப்பாக தெரிகிற மாதிரி தான் இவங்க செல்ஃபி வெளியிட்ருக்காங்க. இதுலேயும் சும்மா லோங்கில் வச்சு அப்படியே மலை மாதிரி தன்னோட முன்னலகை காட்டி ஹாயாக போஸ் கொடுத்துருக்கு மகேஸ்வரி. இதை பார்த்தா கிக்காக தான் இருக்காங்க. பாவனா செல்லம் தமிழில் சில படங்களே நடிச்சிருந்தாலும் ரசிகர்கள் மனசில் நீங்காமல் இடம் பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அழகும் சரி நடிப்பும் சரி வேறு லெவலில் இருக்கும். அப்படிப்பட்ட நம்ம பாவனா ரீசெண்டாக வெளியிட்டிருந்த ஃபோட்டோவை பார்த்த ரசிகர்கள் சும்மா இல்லைங்க, பிசைஞ்சு வச்ச பரோட்டா மாவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை பார்த்து இப்படி பிசைஞ்சு வச்ச பரோட்டா மாவுன்னு சொன்னாங்கன்னு தெரில. அடுத்து நாட்டுக்கோழி அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. மஞ்சள் கலரில் நம்ம செல்லக்குட்டி டைட்டாக வெளியிட்டுருக்கு இந்த போஸை பார்க்கும்போது மாசா விளம்பரத்துலேயே நடிக்கலாம் போலையே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பாவனாவோட ஸ்டில்லாக பார்த்து மயங்கி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கையை தூக்கி அக்களையும் காட்டி ரசிகர்களை கிக் ஏற்றி விட்டுருக்கு செல்லக்குட்டி. நல்லாவே நம்ம அனுபமா செல்லக்குட்டி இப்போலாம் ஃபோட்டோ வெளியிட்டாலே ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸில் எதுவும் தெரில அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. கருஞ்சிவப்பு உதடே கட்டி இழுக்குது நம்ம எல்லாத்தையும். அடுத்து நம்ம செல்லக்குட்டி மொட்டை மாடியில் இப்படி குத்த வச்சு ஒரு ஃபோட்டோ வெளியிட்ருக்கு. இதை பார்த்தோன்னா ரசிகர்கள் என்ன ஒன்றுமே தெரில அப்படின்னு தானே ஏங்குறீங்க. அதுக்கடுத்து விதவிதமாக ரகரகமாக இவங்க கொடுத்துருக்க இந்த போஸில் தன்னோட முன்னலகு எவ்வளோ எடுப்பாக இருக்குது அப்படின்றதையும் சும்மா சூப்பராக காட்டியிருக்காங்க. திரும்பி நின்று பின்னலகும் எனக்கு சும்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு காட்டியிருக்கு செல்லக்குட்டி. அதுவும் மொட்டை மாடியில் வெவ்வேறு ஆங்கிளில் இவங்க இப்படி போஸ் கொடுத்துருக்கும்போது ரசிகர்களுக்கு
நல்லாவே ட்ரீட் அமைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.